அட்ரஸ் மட்டும் மெசேஜ் பண்ணி விடுங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் டா செல்லம், பாய் பாய். தம்பி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த போட்டோ வீடியோ அப்புறம் இந்த கேண்டிட் போட்டோ வீடியோ இதெல்லாம் எடுக்கணும். பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருவேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ ஆல்பம் வீடியோ எல்லாம் டெமோ பாருங்க, அப்புறம் பட்ஜெட் பத்தி பேசலாம். டெமோலாம் எதுக்குப்பா, ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு எடுக்கிறதோட சரி, அப்புறம் யாருப்பா இதெல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா? முதல்ல நீ பட்ஜெட்டை சொல்லுப்பா. எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் வரும் சார். தம்பி, ஏற்கனவே ரெண்டு பேர்கிட்ட பட்ஜெட் வாங்கியிருக்கேன். ஒருத்தர் 95,000 ரூபா சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் 85,000 ரூபா சொல்லியிருக்காரு. நீ 70,000 ரூபாய்க்கு பண்ணுறதா இருந்தால் சொல்லுப்பா. எங்கள் ஒர்க்கில் குவாலிட்டி இருக்கும், அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஃபீல் இருக்கும் சார். ஏன்னா எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பக்காவாக ட்ரைனிங் எடுத்தவங்க. என்னங்க தம்பி, கேமராவை எவன் பிடிச்சாலும் படம் எடுக்க போகுது. இப்பெல்லாம் அவன் செல்போன்லயே படம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ ஃபீலிங்ஸ்ங்கிறீங்க, குவாலிட்டிங்கிறீங்க, உழைக்க தெரியாத புள்ளையா இருக்கீங்களே தம்பி. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஹலோ, நான் வந்துடுறேங்க சார். சொன்னபடி சிறப்பா பண்ணிரலாம். நீங்க? நான் தான் சார், யுவராஜ், போட்டோகிராஃபர். வாங்க வாங்க, போட்டோகிராஃபர் வந்திருக்காரு, ஜூஸ் எடுத்துடுவாமா? ஆ சரிங்க, வாங்க உட்காருங்க. Thank you, ma'am. எங்க பொண்ணுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு ட்ரெடிஷனல் போட்டோஸ் வீடியோஸும் கேண்டிட் போட்டோஸ் வீடியோஸும் பண்ணனும். அப்புறம் 3 LED வால் லைவ் பண்ணனும் சார். ஃபர்ஸ்ட் டைம் வர்க் எல்லாம் பாருங்க மேம், அப்புறமா பட்ஜெட் பத்தி பேசிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் ராஜா மக கல்யாணத்துக்கு நீங்க தான் கவரேஜ் எடுத்திருந்தீங்க. உங்க வர்க்கோட குவாலிட்டியும் நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியை எடுத்திருந்த விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Thank you, ma'am. போய் எடுத்துட்டு வாமா. சார், பட்ஜெட் என்னன்னு சொல்லலையே சார். என் ஃப்ரெண்ட் என்ன பட்ஜெட் கொடுத்தாரோ அதே பட்ஜெட்டை நானும் கொடுத்துறேன். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க, வேணும்னா 10,000 ரூபாயும் 20,000 ரூபாயும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஆனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க சார். வேணாம் மேம், அதே அமௌண்ட் கொடுங்க, சூப்பரா பண்ணி கொடுக்கு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சார். என்ன சார், இவ்வளவு நேரம் எங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஒரு போட்டோகிராஃபர் வந்த உடனே அவர்கிட்ட பேசி நீங்க அட்வான்ஸையும் கொடுத்து விட்டீங்க. நம்ம மாவட்டத்தை தாண்டி உங்களோட சமையல் எவ்வளவு ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும். விசேஷம்னாலே சாப்பாடு ரொம்ப முக்கியம். எங்க வீட்டு விசேஷத்துல சாப்பிட்டவங்க கிட்ட ஒரு 100 நாள் கழிச்சு என்னென்ன வகையான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா? உங்க டெக்கரேஷனை பாராட்டாதவங்க யாராவது இருக்காங்களா? ஆனா
ஒரு 50 நாளோ 100 நாளோ கழிச்சு அவங்க கிட்ட எந்த டிசைன் எந்த விதமான பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா? முடியாது, எங்களாலையும் முடியாது. காரணம், அதுக்கப்புறம் நாங்க பலவிதமான ஃபங்க்ஷன்களை அட்டன் பண்றோம். இவ்வளோ ஏன்? காலையில பண்ற அழகான டெக்கரேஷனை சாயந்தரம் நீங்களே பிரிச்சு போட்டுருவீங்க. 100 நாள் இல்லைங்க, 100 வருஷத்துக்கு மேலேயும் எங்க பொண்ணோட கல்யாணத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அழகா பொக்கிஷமா பாதுகாக்க போறது இந்த போட்டோவும் வீடியோவும் தாங்க. அப்ப அத உருவாக்குற போட்டோகிராஃபரையும் வீடியோகிராஃபரையும் நம்ம இவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கணும். ஆமா, நீங்க பண்ண வெரைட்டியான சாப்பாடையும் அத பரிமாறின விதத்தையும் நீங்க போட்டோலயும் வீடியோலயும் தானே கொண்டு வந்து காமிச்சீங்க. இவ்வளவு ஏன்? நீங்க பண்ண பலவிதமான டெக்கரேஷன்ஸையும் போட்டோலயும் வீடியோல தானே கொண்டு வந்து காமிச்சிருக்கீங்க. ஆல்பம் நல்ல குவாலிட்டியா இருக்குப்பா, போட்டோ எடுத்த விதமும் சூப்பரா இருக்குப்பா. யார் எடுத்தது? யுவராஜ்ங்கற போட்டோகிராஃபர் தான். அந்த ஆல்பத்தோட பின்னாடி பாத்தீங்கன்னா கம்பெனியோட அட்ரஸ் இருக்கும். என்னங்க தம்பி, கேமராவை எவன் பிடிச்சாலும் படம் எடுக்க போகுது. இப்ப எல்லாம் அவன் செல்போன்லயே படம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ ஃபீலிங்ஸ்ங்கிறீங்க, குவாலிட்டிங்கிறீங்க, உழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கீங்களே தம்பி. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. நீங்க கரெக்டான ஆளுகிட்ட தான் வேலையை கொடுத்துருக்கீங்க. நான் தான் அவங்க ஒர்க்கை பத்தி தெரிஞ்சிக்காம பணத்தை பத்தியே யோசிச்சு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளுகிட்ட வேலையை கொடுத்து எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். நீ என்னப்பா தனியா புலம்பிட்டு இருக்க? அதை ஏன்பா கேக்குற? என் பொண்ணு கல்யாணத்துக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட வீடியோவையும் போட்டோவையும் ஆர்டர் கொடுத்தேன். அவன் சொன்ன நேரத்துக்கும் வரல, அவன் ஒழுங்காவும் எடுக்கல, எடுத்த போட்டோல குவாலிட்டியும் இல்ல. கடைசியில என் மனைவி கிட்டயும் பொண்ணு கிட்டயும் எல்லாருக்கிட்டயும் திட்டு வாங்கினதையா மிச்சம். நீங்க மட்டும் இல்லனா, இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்னும் சில பேர் டிவிலயும் பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஆர்டர் தராங்க. அவங்க யார் அனுப்புறாங்க, அப்படி வர்றவங்க நல்லா எடுப்பாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. அதுக்கு உள்ளூர்ல இருக்கவங்க இல்ல, எந்த போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் நல்லா எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வரவழைச்சு அவங்க ஒர்க் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சா மாதிரி நல்லபடியா அமையும். நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பொக்கிஷமா பாத்துக்க போறது போட்டோவும் வீடியோவும் தான். அதை கிரியேட் பண்ற பிரம்மாக்களான போட்டோகிராஃபரையும் வீடியோகிராஃபரையும் நம்ம எவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கணும். கரெக்டா சொன்னமா, சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை கொடுக்கணும்ங்கறத நல்லா புரிஞ்சிக்கிட்டமா. இவருக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் தான். அவங்களுக்கான சரியான பட்ஜெட் மட்டும் இல்லாம அவங்களை நல்லா மதிக்கவும் செய்யணும். ஏன்னா நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நம்மளை பத்தி சொல்ல போற பொக்கிஷமே அவங்கதான்.